உலகின் மாபெரும் விளையாட்டு நிகழ்ச்சியான டோக்கியோ ஒலிம்பிக் 2020 நேற்று நிறைவடைந்தது. இந்நிறைவு நிகழ்ச்சி டோக்கியோ தேசிய அரங்கில் ஜப்பான் நாட்டு தேசிய கொடியேற்றம் மற்றும் அந்நாட்டு தேசிய கீதத்துடன் தொடங்கியது. இதனையடுத்து இந்த போட்டிகளில் பங்கேற்ற நாடுகளின் வீரர்கள் அணிவகுப்பு நடைபெற்றது. இந்த அணிவகுப்பின் போது இந்திய குழுவுக்கு டோக்கியோ ஒலிம்பிக்கில் வெண்கலப் பதக்கம் வென்ற பஜ்ரங் புனியா தலைமையேற்று வந்தார். சர்வதேச ஒலிம்பிக் சங்க தலைவர் தாமஸ் 32வது ஒலிம்பிக் நிறைவடைந்தது என்று முறைப்படி அறிவித்தார். 2024 ஒலிம்பிக்ஸ் பாரிஸில் நடைபெறும் போது அங்கு அனைவரையும் சந்திப்போம் என்றும் இனிமையான பாட்டுடன் அமைக்கப்பட்ட ஒலிம்பிக் ஜோதி அடுத்த முறை பாரிஸில் ஏற்றப்படும் என்றும் அடுத்தபடியாக டோக்கியோ பாராலிம்பிக்ஸ் போட்டிகளுக்கு தயாராகும்படியும் அவர் கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் ஒலிம்பிக் கொடி பிரான்ஸ் நாட்டிடம் ஒப்படைக்கப்பட்டது. டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் தான் இந்தியா முதன்முறையாக தங்கப்பதக்கத்தை தடகள போட்டிகளில் வென்றெடுத்தது. ஈட்டி எறிதல் நிகழ்ச்சியில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா முதலிடம் பெற்று தங்கம் வென்றார். இதுவரை இல்லாத அளவில் 7 பதக்கங்களை இந்தியா வென்று சாதனை படைத்துள்ளது. டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் நிறைவடைந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இதுவரை இல்லாத மிகச்சிறந்த செயல்பாட்டிற்காக இந்த போட்டியில் பங்கேற்ற இந்திய அணிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். கொரோனா பெருந்தொற்று இடையூறுகளுக்கு அப்பாற்பட்டு ஜப்பான் அரசும் மக்களும் இந்த போட்டியை மிகச்சிறப்பாக அமைத்து நடத்தியுள்ளனர் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்.